हाय हेलो वेलकम टू एसके डिजिटल सेवை இந்த வீடியோல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோனா உங்களுக்கோ உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ டைவர்ஸ் ஆன பிறகு உங்களோட ஹஸ்பண்டோட பேரை எப்படி ரேஷன் கார்டுல நீக்கணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல சொல்ற இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ஒரே நாள்ல உங்களோட ஹஸ்பண்டோட நேமை நீங்க உங்களோட ரேஷன் கார்டுல டெலீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கனா TNPDS சொல்ற ரேஷன் கார்டு ஆபீஷியல் வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி சென்ட் பண்ணது பிறகு உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து லாகின் ஆயிடும். லாகின் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா உறுப்பினர் நீக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணது பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதர டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட டைவர்ஸ் காப்பியை வந்து என்ன பண்ணுங்க PDF-ஆ பாத்தீங்கன்னா 1 MB குள்ள பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த PDF ஃபைல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண பிறகு பதிவேற்றம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகி கீழ வந்துரும். அதுக்கப்புறம் காரணம் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா அங்க என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா தமிழ் டைப்பிங்ல போயிட்டு ஆல்ரெடி வந்து வெப்சைட்ல போய் தமிழ் டைப்பிங்ல போயிட்டு தமிழ்ல டைப் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்க தமிழ்ல டைப் பண்ணலாம் இல்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கலாம். ரீசன்ஸை என்ன ரீசன் போடணும் பாத்தீங்கன்னா நான் பாருங்க ஐயா எனக்கும் எனது கணவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது அதனால் எனது கணவர் பெயரை நீக்கம் செய்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க வந்து அதாவது டைப் பண்ண முடியாது நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் தமிழ் டைப்பிங்ல வந்து காப்பி டைப் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. தமிழ் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ண முடியாது. இங்கிலீஷ் வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணது பிறகு நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருக்கு பாத்தீங்களா அங்க பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஒரு டிக் மார்க் வந்துடும். டிக் மார்க் வந்த பிறகு கீழே உறுதிப்பட டிக் பண்ணிட்டு பதிவு செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் பாத்தீங்கன்னா ரேஷன் ஆஃபீஸ்ல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இதுக்காக எந்த ஒரு ரேஷன் ஆஃபீஸ்க்கும் நீங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை. எங்கேயும் போயிட்டு அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நாள் ரெண்டு நாள்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து நீங்க ஈஸியா டெலீட் பண்ண முடியும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் காப்பி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கலாம். நீங்க டிவோர்ஸ் காப்பி வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க அதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து காப்பீஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த காப்பியை கூட நீங்க என்ன பண்ணனா சப்மிட் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமை டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.